அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 21/4/2022 பஞ்சமி திதி காலை 11:13 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி மூலம் நட்சத்திரம் 9:51 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு, துலாத்தில் கேத்து, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், மீனத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காது குத்த, குழந்தையை தொட்டிலில் விட, வியாபாரம் தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, விடியும் என்ற எண்ணத்துடன் உறங்கப் போகும் நீ, முடியும் என்ற எண்ணத்துடன் எழுந்து செயல்படு, நிச்சயமாக எல்லாம் நடந்தேறும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. என்னால் இதை செய்து காட்ட முடியும், எனக்கு அதற்கான தகுதி இருக்குது, எனக்கு அதற்கான திறமை இருக்குது, என்னிடம் அதற்கான உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தயார்படுத்தி எப்பொழுதும் தரமான காரியங்களை செய்து முடிப்பதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது, எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருந்து முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. தள்ளி போன சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனோட உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல செய்திகளை எதிர்பாருங்க. கட்டி முடிக்காமல் இருந்திருக்கக்கூடிய வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஒரு சிலர்கிட்ட நீங்கள் உதவிகள் கேட்டிருக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக உங்கள் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் அதெல்லாம் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த போட்டிகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக செலவுகள் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை, சந்திக்காத பிரச்சனை என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே நாம் சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் போது தான் புதுசு புதுசாக நாம் யோசிக்க தொடங்குறோங்க. அப்போ தான் நமக்கு விதவிதமான சில சிந்தனைகள் அதெல்லாமே வர ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் கஷ்டங்கள் வரும்போது கண்கலங்கிய கவலைப்பட்டு ஓரமாக ஒதுங்காமல் அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு சொல்லி அதிதீவிரமாக யோசிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க.
ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக கூட இருக்கலாம், இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேற்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நாளைக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய தினத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலே நம்மளை யாராவது சீண்டி பார்ப்பாங்க, நமக்கு எதிராக ஏதாவது பேசி பார்ப்பாங்க, எப்போதோ நடந்த சில சம்பவங்களை சொல்லி இப்போ இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாய்ப்புகள் தந்துடக்கூடாது. ஏதோ அவங்க ஒன்று சொல்ல போய் உடனே நீங்கள் சீறி பாஞ்சு செலுத்துக்கிட்டு நின்றீங்கன்னா சிக்கல்கள் தாங்க அதிகரிக்கும். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினத்தில் இருங்க. வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்கள், பணியாட்கள், யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் வந்து கோபப்படாமல் இருந்துட்டிங்கனாலே அது ஒரு பெரிய வெற்றி தாங்க. சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு கோபப்படாமல் யாராவது இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க அப்படின் தாங்க அர்த்தம். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக விமர்சனங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் தர வேண்டாங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, நம் வாழ்நாளில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. ஆமாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. படிப்படியாகத்தான் எல்லாமே மாறும். விதையை நாம் ஊன்று நடுறோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முளைவிட்டு வெளியே வந்து பெருகி பெருகி வளர்ந்து அப்புறம் நல்ல ஒரு மரமாக மாறும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற நீங்கள் மனசுக்குள்ளேயே 1008 சிந்தனைகளோடு இருப்பீங்க. எதிர்கால திட்டம் எதுங்கிறத எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிக்காமல் ஆனால் நாம் அதை சாதிச்சு காட்டணும், நினச்சதை நிறைவேற்றி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெளிச்சத்தை காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சந்தேகங்களுக்கு இன்றைக்கி பதில் கிடைக்குங்க. அதே மாதிரி மற்றவங்க விவகாரத்தில் நாம் இனிமேல் மூக்க நுழைக்கக்கூடாது, நம்ம விஷயத்தை நாம் பார்த்துட்டு போவோம். எல்லாரும் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, ஆனால் வந்து நமக்கு யாருமே வந்து உதவ மாட்டேங்கிறாங்க. நம்மளை கருவேப்பிலை மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருங்க. அதனால் நம்ம வேலையை நாம் இனிமேல் தீவிரமாக பார்க்கலாம், கவனிக்கலாம், நாம் தான் நமக்கு உதவிகரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக கடகடன்னு ஏதாவது சில வாக்குவாதங்கள் வரும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே குறைகளை தானே சொல்கிறாங்க, அதுதான் சரியாக இருந்தால் அது நாம் திருத்திக்கிறதுலையோ மாற்றிக்கிறதுலையோ சரி பண்ணுறதுலையோ என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், சூரியன் அதை விட பலமாக இருக்கிறாரு, 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக பயம் இருக்கும், ஏன்னா பத்தல குரு இருக்கார் இல்லைங்களா. ஆனால் மற்ற கிரகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இன்றைக்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக சில முக்கிய காரியங்களை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட தெரியும், ஆனால் அதை நல்ல நேரமாக மாற்றுவது
நம்முடைய கையில் தாங்க இருக்குது. ஆமாங்க, எல்லா நேரத்தையுமே உழைப்பால் நல்ல நேரமாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பல நேரங்களில் ராஜதந்திரியாக இருந்து எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. நெருக்கடி நேரத்தில் கூட சரியாக யோசித்து சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ராசிநாதன் சந்திரன் பலமாக இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 3 நாட்களாக நீசகதியில் இருந்தாருங்க. அதனால் சோர்வு களைப்பாக இருந்தீங்க, கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தள்ளி போச்சுங்க. ஆனால் இன்றைய தினம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி குரு பகவானுக்கும் கேந்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைகளோடு எப்போ பேசினாலும் சின்ன சின்னதாக வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருதேன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் குடும்பத்தில் பிள்ளைகள் நல்ல விதத்தில் நடந்துப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற அறிவுரைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு. இன்றைக்கி சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அப்படியே உங்கள் பிள்ளைங்களுக்கும் வந்து அப்படி வரன் பார்த்த மாதிரி இருக்கும், பெண் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி யோசித்து போய் வருவீங்க. நல்ல தகவல்கள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் சரியாகி அலுவலகத்தில் இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. யார்கிட்ட வேணாலும் இன்றைக்கி தைரியமாக பேசலாம். நினைத்த காரியங்களும் நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சாதிக்கின்ற நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, துரோகம் என்பது பறவை விலங்கு உள்ளிட்ட படைப்புகளிடம் எதுவும் இருப்பதில்லை, ஆனால் மனிதர்களிடம் மட்டுமே அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு பல நேரங்களில் சில மனிதர்களை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டதெல்லாமே உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழிச்சுன்னு பேசுவீங்க, என்ன தோணுதோ அதை செய்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த உள் மனசிலேயே வச்சுக்கிட்டு சிலரை பழி வாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. துரோகம் செய்யறதுக்கும் உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுங்க. இப்படிப்பட்ட நல்ல குணங்களெல்லாம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சவால்களில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 12வது வீட்டுக்குரிய சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் அல்லது புத்தகங்கள் அதெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு நினைத்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு கல்யாணம் கிரகப்பிரவேசம் அதெல்லாம் முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர் ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிட்டு நீங்களும் வந்து அவருடைய மொபைல் நம்பர் கிடைக்குதான்னு தேடிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு அவரை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பழைய சில இனிமையான சம்பவங்கள், வசந்த கால நினைவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி வரன் பார்க்கலாம். குதிரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மறைமுக போட்டிகளும் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருப்பாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் கொஞ்சம் வந்து போகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், செலவுகளும் இருக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள்
எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. எல்லாம் சரிதாங்க நீங்கள் சொல்லிடுவீங்கங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் தோல்வியை சந்தித்தா மனசுக்குள்ளார எப்படிங்க இருக்கும்? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தால் எப்படிங்க அதை வந்து ரசிக்க முடியும்? அப்படிலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, தெரியுதுங்க, புரியுதுங்க. ஆனால் அந்த போராட்டத்திற்கும் தோல்விக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் இப்போ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு துலங்க ஆரம்பிக்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. இதுவரைக்கும் அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் இனிமேல் வெளியில் கிளம்பும். நல்ல ஒரு மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அடுத்தவங்களுக்குன்னு நாம் போனோம்னா எல்லாமே நல்லது நடக்குது, சீக்கிரமாக வேலை முடியுது. நமக்குன்னு நாம் ஏதாவது செய்துக்கலான்னு போனோம்னா எதை எடுத்தாலும் இப்படி தடங்களாகி போகுதேன்னு இனிமேல் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நல்ல விதத்தில் நடக்கும், எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. நாலாவது வீட்டில் தான் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தில் திடீர்னு வண்டி வாகனத்தில் சின்ன சின்னதாக பழுதுகள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சுப செலவுகள், பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க, லாபம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி. அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கிடைக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, கண்களை திற ஒளி கிடைக்கும், எழுந்து நட வழி பிறக்கும், வேண்டியது தேடு நிச்சயமாக கிடைக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. மற்றவங்க முடியாது அப்படின்னு மூட்டை கட்டி தூக்கி போட்ட விஷயங்கள்லாம் அது எப்படி முடியாமல் போகும்? நான் அதை செய்து காட்டுறேன், அந்த சிக்கலுக்கு என்னால் தீர்வு காண முடியும், அந்த வேலையை என்னால் பார்த்து முடிக்க முடியும், அது வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தீர்வு தேடக்கூடியவர்கள், எல்லா கேள்விகளுக்கும் எல்லா வினாக்களுக்கும் விடை வைத்திருக்கக்கூடியவர்கள், எல்லா வேலைகளுக்கும் மாற்று வழியில் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தைரியஸ்தானத்துக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் ஓரளவு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்னைக்கு நீங்கள் பேசி பாருங்க. நல்ல விதத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, ஏற்கனவே முன்பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை மீதி பணம் தந்துட்டு பத்திரப்பதிவு செய்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்கள்லாம் இன்னைக்கு கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளார ஒரு பரவசந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வேற எதாலையும் ஏற்படுத்த முடியாதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து இன்னைக்கு தைரியமாக எல்லார்ட்டையும் பேசுவீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இரு. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நாம் வந்து கரடுமுரடான பாதையை கடந்து வந்தாதான் பின் வாழ்க்கையில் நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியும்னு. எங்கும் எப்போதும் போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு போட்டு வாழ்க்கையில் ஏற்றத்தை காண்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு, சிலர்கிட்ட சில நேரங்களில் கோபமாக பேசுறது, ஆவேசப்படுறது, அப்படி இப்படின்னு ஓடிடுச்சிங்க. ஆனால் இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க. தள்ளி போன வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் நீங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு சோர்வு களைப்பு இதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரம் நீங்கள் எதிர்பார்க்குறபடி இன்றைக்கி லாபம் தரும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி பேசலாங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள், அது மறைமுகமாக இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி, எல்லா எதிர்ப்புகளையும் இன்றைக்கி நீங்கள் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. 2-3 இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஈகோ, முணுமுணுப்பு இதெல்லாம் விலகி இன்றைய தினம் ஒரு கலகலப்பான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள், திடீர் பயணங்கள் இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். ஆமாங்க, அடுத்தவங்க நிழல்ல நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பியும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. இலவசமாக ஏதாவது சின்ன சின்னதாக கேட்கணுன்னா கூட நான் போய் எப்படி அவர்கிட்டெல்லாம் போய் நின்று கேட்கறது, என்னோட கௌரவம் என்னாகிறது அப்படின்னு எப்பொழுதும் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சோர்வு களைப்பாகவும் இருப்பீங்க. சின்னதாக ஒரு முன்கோபமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியும். ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி பேசலாங்க. உறவினர்கள் வீட்டு கல்யாணத்தை இன்றைக்கி நீங்கள் முன்னால் நின்று நடத்துவீங்க. பழைய சொந்த பந்தங்களோட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. உங்கள் குடும்ப விஷயங்கள்,
அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அவங்க குடும்ப விவகாரங்களும் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் அவங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு, மூலம் நட்சத்திரக்காரங்க, இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தை மூட்டைக்கட்டி தூக்கி போடுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் அப்படி இப்படிமா தான் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்திக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஏழரச்சனி நீங்கள் பார்க்காதது எதுவும் கிடையாது, நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க, அடிபட்டிருக்கீங்க. இன்றைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்கிறதுனால, அந்த ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால, அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, தடைகள் கண்டு அஞ்சாமல் இருப்பதே வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கான ஒரே வழியாகும். ஆமாங்க, எத்தனையோ தடைகள் வரும், உங்களுடைய பாதைகளை அது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். உங்களுடைய முயற்சிகளை நீர்த்து போகிற மாதிரி சில இடையூறுகள்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய குறிக்கோளை அடைவதையே குறியாக வைத்து கொண்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எந்த வகையில் செலவு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன செலவு, பெரிய பெரிய செலவு, அத்தியாவசிய செலவு, ஆடம்பர செலவுன்னு செலவுகள் பல வெரைட்டியாக இன்றைக்கி வந்து உங்களை தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நல்ல வேளையாக நண்பர்கள் வீட்டு கல்யாண விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க, கல்யாணத்தில் கலந்துப்பீங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நாலு பேரை பார்க்கும்பொழுது நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் வருங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்காமல் சில நேரங்களில் பேசுவீங்க பாருங்கள். அதில் வந்துடக்கூடிய ஒரு தைரியம், அதில் வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார எப்போதோ நடந்த சில சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நல்ல விஷயமாக இருந்தால் அதை நாலு நாளைக்கு உட்கார்ந்து பேசலாம். சரியில்லாத விஷயத்தை போய் எதுக்கு சங்கடத்தை உண்டாக்குற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதை ஒரு சலிப்பாக பேசிகிட்டு இருப்பானே, அதெல்லாம் தூர விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. சின்ன சின்ன சுப செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே சுமத்துறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சரி சரி பரவாயில்ல, இப்போ இருக்கிற நிலமையில் நாம் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்தோம்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயந்தான்னு ஒரு சில நேரத்தில் நீங்கள் உங்களையே ஆறுதல் படுத்தி கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும், அவசர முடிவில் எதுவும் எடுக்காதீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, நாம் ஒருபடி ஏறினால் அவங்க ரெண்டு படி ஏறிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளார வந்துட்டா நம்முடைய முயற்சியும் வளர்ச்சியும் நம்மை விட்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க அவங்கவுங்க வளர்ந்து வரட்டுமே, அவங்கவுங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க முன்னுக்கு வரட்டுமே, நாமும் நமக்கு தகுந்த மாதிரி முயற்சி செய்து நாலு பேர் வியந்து பார்க்குற மாதிரி வளர்ச்சி அடைவோமே அப்படின்னு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்ங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வரன் வீட்டாரை பார்க்கறது அல்லது வந்து அவங்கள்ட்ட முக்கியமான விஷயங்கள் பேசுகிறது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பகை, சின்ன சின்ன மனக்கசப்பு, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. என்ன ஏழரை சனியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு கோபம் வந்து ஒரு சின்ன சண்டை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறவர் சும்மா விடுவாருங்களா, எல்லாத்தையும் சமாதானமாக்கி
சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் ரெண்டாம் இடம், அதனால் சமாதானமாக்கி விடுவாருங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலரை நினச்சி நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி நாம் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சோம், ஆனால் இப்போ இப்படி ஏமாந்து நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் நல்லது, எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு இருந்து வந்த அந்த சளி தொந்தரவு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு அதிக லாபம் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, ஒரு கைத்தடி பார்வையற்றவர்களுக்கு கண்ணாகவும் காலாகவும் இருந்து உதவுகிறது. மனிதா, நீ அந்த கைத்தடியை விட தாழ்ந்து போய்விட்டாயா? இப்படியெல்லாம் தனக்குத்தானே சில புது கவிதைகள் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எல்லா வகையிலுமே ஒரு தன்னம்பிக்கை விதைகளை அவ்வப்போது உங்களுடைய மனசுக்குள்ளார தூவிவிட்டு கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கௌரவ பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பதில், நல்ல இமெயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள சில நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈகோ அது கொஞ்சம் குறையுங்க. போகும்போது என்ன நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம், இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட வேண்டிதானேங்கிற மாதிரியான ஒரு பரந்த மனசு இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளார எண்ணங்கள் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மரியாதை அதிகரிக்குங்க. செவ்வாய் 12 இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு வாங்கிறது விற்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துருங்க. விற்கிறதா இருந்தால் அவங்க ரொம்ப நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டு இழுத்துறக்கூடாது. அந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்களால் சின்ன சின்னதாக அலைச்சல்கள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகள், அந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள், யோகிகள், தபசிகள், மகரிஷிகள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று நாம் தியானம் செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் எல்லா வகையிலுமே ஏற்றம் வருங்க. வம்சம் வம்சமாக துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜென்மாந்திர பாபங்கள், சாபங்கள் அதிலேருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா மகான்களுடைய ஜீவசமாதிக்கு மறக்காமல் போங்க. ஏன்னா மகான்கள் எல்லாருமே அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது. வாழ்ந்த காலத்தில் கூட அவங்க மந்திரங்களை ஜபித்து கொண்டிருந்தாங்க, தியானத்தில் இருந்தாங்க. தேடி வரக்கூடியவங்களுடைய மனதை வந்து புரிந்து கொண்டு அவங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்கள விடுபட வைத்தாங்க. அதனால தான் மகான்கள் எல்லாம் தன்னலம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. ரோட்டோரமாக கிடந்தாங்க, காற்று மழையில் கூட கலந்து கிடந்தாங்க. அதனால தாங்க மகான்களை நாம் வழிபடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ வாசுதேவன் சுவாமிகள், அவங்கள பற்றி தாங்க. இந்த மகானுடைய பூர்வீகம் எதுவாக இருக்கும் அப்படின்னு
எல்லாருமே ஆராய்ச்சி செய்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த மகானுடைய பூர்வீகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேரளா திருவனந்தபுரத்தை சார்ந்தவங்க அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து மலையாளமும் பேசியிருக்காங்க, ஹிந்தியும் பேசியிருக்கிறாங்க, அதே மாதிரி உருதும் பேசியிருக்கிறாங்க. அதனால் இந்த மகான் வந்து அந்த பகுதியிலேருந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க. அதே போல் அப்போ வந்து இந்த மகான் வந்து அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில் தான் வந்து இவங்களுடைய ஊரெல்லாமே இருந்திருக்குங்க. இந்த மகான் அதுக்கு பிறகு இங்கே வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் அச்சம்புதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருந்திருக்காங்க இந்த மகான். இந்த மகானை வந்து பார்த்துருக்காங்க எல்லாருமே, அவர் மாட்டும் ஒரு ஓரமாக இருக்கிறாரு, எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாருன்னு தெரியல, ஆனால் எப்பயுமே ஒரு தியானத்தில் இருக்கிறாரு, மழையில் அப்படியே இருக்கிறாரு, வெயில் அடித்தாலும் அந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை. அதாவது அக்னி வெயில் கத்திரி வெயிலாக இருந்தால் கூட அது அவருக்கு சுடுறதே கிடையாது. இதெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பார்த்துட்டு போய் அங்கே அந்த காலத்தில் இருந்த ஒரு ஜமீன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அதாவது சிவகுருபர சிவஞான சண்முக சுந்தரத்தேவர், அப்போ வந்து பெரிய நிலக்கிழாராக அந்த அவர் இருந்திருக்காரு. அந்த பெரும் பணக்காரர்கிட்ட போய் சொன்னோடனே அவர் தன்னுடைய வீட்டு பகுதியில் இவரை ஒரு பகுதியில் வந்து தங்க வச்சுக்கிட்டார். அதனால் அங்கே தான் அந்த மகான் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு திடீர்னு அங்கே இருப்பாங்க, அப்புறம் வெளியில் வருவாங்க. நீண்ட ஜடாமுடி உள்ளவங்களாகவும், தாடி, நெடிய உருவம், சிவந்த திருமேனி, இது மாதிரி உடையவங்களாக இருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டை போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா கமகமன்னு நறுமணம் அப்படியே வீசும். ஆனால் நாம் ஒரு நாள் குளிக்கலைன்னாலே, ஆடையெல்லாம் மாற்றலைன்னாலே எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த மகான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஆடைகளை மாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே கிடையாது, அதாவது தண்ணீர் அருந்துவதோடு சரி, அந்த மாதிரி இந்த மகான் இருந்திருக்காங்க. கோபம் அதிகமாக இந்த மகானுக்கு வரும், பொய் சொன்னால் வரும். அதனால் வர்றவங்கள வந்து குறைகளெல்லாம் கேட்டு அவங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க. வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தன்னுடைய தவ வலிமையால் இந்த மகான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகான் ஜீவசமாதி ஆனப்போ, அதாவது 3 நாட்கள் அவருடைய கைகளிலேயே எலுமிச்சம் பழம் அப்படியே இருந்திருக்கு, அது கீழே விழாமலேயே இருந்திருக்கு. அந்த 3 நாட்கள் கழித்து தான் அப்புறமா அவருடைய கையை விட்டு அந்த எலுமிச்சம் பழம் விலக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு ஜீவசக்தி உடையவங்களாக இந்த மகான் இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயங்க, இன்றைக்கும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் போயிட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அந்த கற்பூர தட்டை வந்து கீழே வச்சிங்கன்னா அந்த கற்பூர தட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறத நீங்கள் இன்றைக்கும் கண்ணால் பார்க்கலாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே விலகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மோதல் எல்லாம் விலகும், ஜென்மாந்திர பாபங்கள் சாபங்களிலிருந்தும் விடுபட முடியுங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சன்புதூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. அதாவது இது தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊருங்க. அங்கே வந்து குற்றால விநாயகர் கோவில் தெருவில் உள்ள பெரிய கிராம முன்சி முருகையா தேவர் அவங்க வீட்டு வளாகத்தில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. சிவலிங்க பிரதிஷ்ட, கிழக்கு பார்த்த முகமாக மகான் அருள்றாங்க. அதனால் அச்சன்புதூர் செல்லுங்கள், அருள்மிகு ஸ்ரீ வாசுதேவ சுவாமிகளின் அருளாசியையும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாளில் மகான்களின் ஆசிர்வாதம் உங்கள் இல்லங்களில் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.